பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான அறிவியல் பாடத்தினுடைய ரெஃப்ரெஷர் கோர்ஸ் லெசன் த்ரீக்கான ஆன்சர் வந்து இதில் பார்க்கலாம். இது வந்து நான் www.கல்விக்கவி.com அப்படிங்கிற வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பாடத்தோட தலைப்பு வந்து மின்னூட்டமும் மின்னோட்டமும். ஃபஸ்ட்டு வந்து சரியான விடை தேர்தல். எப்போனை தண்டு ஒன்றினை கம்பளியால் தீக்கும் போது கம்பளி பெற்றுக்கொள்ளும் மின்னூட்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க. நேர் மின்னூட்டம். ஒரு எளிய மின்சுற்றை அமைக்க தேவையான மின்கூறுகள் எவைன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் இ மின்கலம், மின்கம்பி, சாவி. மின் உருகி என்பது ஒரு டேஸ்னு கேட்டிருக்காங்க, ஒரு பாதுகாப்பு கருவி. மின் உருகி என்பது ஒரு பாதுகாப்பு கருவி. மின்னூட்டத்தை பாய செய்வதன் மூலம் ஒரு உலோகத்தின் படலத்தை மற்றொரு உலோகத்தின் மேற்பரப்பில் படிய வைக்கும் நிகழ்வு டேஸ் எனப்படும் கேட்டிருக்காங்க. மின்முலாம் பூசுதல். மின் சுற்றில் உள்ள அனைத்து கூறுகளுக்கிடையே மின்னழுத்தம் எந்த இணைப்பு சுற்றில் சமமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பக்க இணைப்பு. ஆறாவது கேள்வி, மின்பகு திரவத்தில் மின்னோட்டத்தின் பாய்விற்கு காரணம் டேஸ்னு கேட்டிருக்காங்க. ஆ மற்றும் ஆ, அதாவது எலக்ட்ரான்கள், நேர் அயனிகள், ரெண்டுமே. மின்முலாம் பூசுதல் எதற்கு எடுத்துக்காட்டுன்னு கேட்டிருக்காங்க. வேதி விளைவிற்கு எடுத்துக்காட்டு. ஒரு கம்பியின் மின்தடை எதை பொறுத்து அமையும்னு கேட்டிருக்காங்க. இவை அனைத்தும், அதாவது வெப்பநிலை, வடிவம், கம்பியின் இயல்பு, இதை பொறுத்து தான் மின்தடை எதை பொறுத்து மின்தடை வந்து அமையும். அடுத்தது வந்து கோடிட்டிடத்தை நிரப்புக. ஒரு பொருள் எலக்ட்ரானை இழந்து டேஸ் ஆகிறது, நேர் அயனி ஆகிறது. வேதியியல் மின்கலத்திலிருந்து மின்னாற்றலை சேமித்து வைக்கும் சாதனம் மின்கல அடுக்கு. மின் உருகி அதிக மின்தடையும் குறைந்த உருகு நிலையும் கொண்டது. அதிகமான அளவு மின்னூட்டம் மின்சாதனங்கள் வழியாக பாயும்போது அவை பாதிக்கப்படாமல் இருக்க மின் உருகி அவற்றுடன் இணைக்கப்படுகிறது. மின் உருகி. மூன்று மின் விளக்குகளின் அடிப்பகுதி ஒரே சுற்றில் மின்கலத்துடன் இணைக்கப்பட்டுள்ளன. இந்த மின் சுற்று தொடர் மின் சுற்று எனப்படும். சரியா தவறா கேட்டிருக்காங்க. தொடர் இணைப்பில் மின்கலத்திலிருந்து மின்னூட்டம் பாய்வதற்கு ஒரே ஒரு மூடிய சுற்று மட்டுமே உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சரி. பக்க இணைப்பு மின் சுற்றில் அனைத்து கூறுகளிலும் மின்னூட்டம் சமமாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. அது வந்து தவறு. நீர் மின்சாரத்தை கடத்தும். சரி. மின்னூட்டம் பெற்ற பொருள் ஒன்றை மின்னூட்டம் பெறாத பொருளின் அருகே கொண்டு செல்லும் போது மின்னூட்டம் பெற்ற பொருளுக்கு எதிரான மின்னூட்டம் அதில் தூண்டப்படும். சரி. தொடர் இணைப்பில் ஏதேனும் ஒரு புள்ளியில் இணைப்பு தடைபட்டால் மற்ற சுற்றுகளில் வழியாக மின்னூட்டம் பாயும். சரி. அடுத்தது வந்து பொறுத்து கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் நேருக்கு நேரைய நான் எழுதியிருக்கேன். மின் சுற்று மின்சாரம் பாயும் பாதை. மின்னோட்டத்தின் வேதி விளைவு மின்முலாம் பூசுதல். மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு மின் சமையற்கலன். மின்னழுத்தத்தின் அலகு வோல்ட். மின்கலன் மின்னாற்றலை சேமித்து வைக்கும் கலன். அடுத்தது பொறுத்துக இரண்டு, மின்னூட்டம் கூலும். மின்னழுத்த வேறுபாடு வோல்ட். மின்புலம் நியூட்டான் கூலும் ஒன்று. மின்தடை ஓம். மின்னோட்டம் ஆம்பியர். பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்கன்னு உங்களுக்கு ஒரு நான்கு வினாக்கள் கேட்டிருக்காங்க. நெகிழிச்சீப்பு ஒன்றை தலைமுடியில் தேய்ப்பதனால் அது 0.4 செல்சியஸ் மின்னூட்டத்தை பெறுகிறது எனில் பெறுகிறது அப்படிங்கிறது ஆன்சர். எந்த பொருள் எலக்ட்ரானை இழந்தது, எது எலக்ட்ரானை பெற்றது, அதாவது எனில், அதாவது கேள்வி வந்து மேலே கேட்டிருக்காங்க. ஒரு நெகிழிச்சீப்பை வந்து ஒன்றை தலைமுடியில் தேய்க்கிறனால அது 0.4 செல்சியஸ் மின்னூட்டத்தை பெறுதுன்னு வச்சுக்காங்களேன். அந்த பொருள் எலக்ட்ரானை இழந்தது, எது எலக்ட்ரானை பெற்றது, அந்த பொருள் வந்து எலக்ட்ரானை இருக்குதுன்னா எது எலக்ட்ரானை பெற்றதுன்னு கேட்டிருக்காங்க. தலைமுடி எலக்ட்ரானை இழந்தது, நெகிழிச்சீப்பு எலக்ட்ரானை பெற்றது. இந்நிகழ்வில் பெயர்த்தப்பட்ட எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து நீங்கள் அப்படியே என்ன செஞ்சுக்கலாம், பார்த்து எழுதிக்கலாம். இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னா அப்படி எடுத்துக்கோங்க. அந்த இடத்துல கீழ்கண்ட தத்துவத்தில் இயங்கும் இரண்டு கருவிகளை கூறுகன்னு கேட்டிருக்காங்க. ஒன்று, மின்னூட்டத்தின் வெப்ப விளைவு, மின் உருகி, மின் சமையற் கலன். மின்னூட்டத்தின் வேதி விளைவுக்கு கேட்டிருக்காங்க கரைசலில் நிறமாற்றம்.
மின் உலோகத்தின் படலத்தை மற்றொரு உலோகத்தின் மீது படிய வைத்தாள். மின்னோட்டத்தின் காந்த விளைவு ரெண்டு கேட்டிருக்காங்க. மின் மோட்டார், மின்சார மணி. இதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்து எழுதணும்னு நினச்சா எழுதிக்கலாம். தேங்க்யூ.